கிறிஸ்டியானோ ரொனால்டோ. 1985 போர்ச்சுகல் நாட்டின் மதிரா என்னும் ஒரு சிறு தீவில் வசிக்கும் பென்னிஸ் மற்றும் மரியா தம்பதியினருக்கு ஒரு ஆண் குழந்தை கருவுற்றது. அவனது தந்தை போர்ச்சுகல் நாட்டில் இராணுவத்தில் பணிபுரிந்தபோது ஒரு போரில் தோல்வியடைந்ததற்காக பணியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் விரக்தியால் குடிப்பழக்கத்திற்கும் அடிமையானார். பின் தனக்கு கிடைத்த தோட்டங்களை பராமரிக்கும் வேலைகளை செய்து வந்தார். அதில் அவருக்கு போதுமான வருமானமும் கிடைத்திடவில்லை. கணவரோ குடிப்பழக்கத்திற்கு அடிமை. ஏற்கனவே பிறந்த 3 பிள்ளைகளை கவனிப்பதற்கே வசதியில்லை. இதில் நாம் எதற்காக 4வது ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருவிலேயே அக்குழந்தையை களைத்திட பல முயற்சிகள் செய்கிறார் மரியா. ஆனால் அவர்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தோற்கடித்து இம்மண்ணில் பிறக்கிறார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஒரு நாள் ரொனால்டோவின் தந்தைக்கு கால்பந்தாட்ட மைதானத்தில் வேலை கிடைத்தது. மைதானத்தை சுத்தம் செய்வதும் வெளியே செல்லும் பந்துகளை எடுத்து வருவதும் தான் அவரது வேலை. ரொனால்டோ தன் சிறு வயதிலேயே தினமும் காலை தந்தையுடன் விளையாட்டு மைதானத்திற்கு சென்று விடுவார். அங்குள்ள விளையாட்டு வீரர்களை கண்ட ரொனால்டோவுக்கு கால்பந்தின் மேல் ஒரு ஆர்வம் உண்டானது. அவர்கள் விளையாடுவதைப் போலவே வீட்டில் உள்ள கந்தை துணிகளை உதைப்பதும் காலி பாட்டில்களை உதைப்பதுமாக இருந்தார். இதனை கண்ட ரொனால்டோவின் தந்தை அவரை கால்பந்து பயிற்சியாளரிடம் அழைத்து சென்று இவனை ஜூனியர் அணியில் சேர்த்து கொண்டு கால்பந்து விளையாட்டை கற்றுத்தருமாறு கேட்கிறார். அன்று விளையாட ஒரு காலணி வாங்க கூட பணம் இல்லாமல் தன் அண்ணனின் பழைய காலணியை அணிந்தே தனது கால்பந்து பயணத்தை தொடங்கினார் ரொனால்டோ. அங்கு விளையாட வரும் சிறுவர்களில் பெரும்பாலும் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள். அவர்களில் சிலர் ரொனால்டோவை, மைதானத்தை சுத்தம் செய்பவனின் மகன்தானே நீ, ஒரு காலணி வாங்க கூட வழி இல்லாத உனக்கெல்லாம் கால்பந்து ஒரு கேடா என அவமானப்படுத்தினார்கள். அவரின் அவமானம் மைதானத்தோடு நின்றுவிடவில்லை. பள்ளியிலும் கூட ஒரு நாள் கால்பந்துடன் அமர்ந்திருந்த ரொனால்டோவை கண்ட ஆசிரியர் ஒருவர், இந்த கால்பந்து ஒன்றும் உனக்கு சோறுபடப் போவதில்லை என்று அவரின் வறுமையை காரணம் காட்டி கடுமையான சொற்களை அவர் மீது வீசினார். ஆத்திரமடைந்த ரொனால்டோ அங்கிருந்த நாற்காலியால் ஆசிரியரை தாக்க முற்பட்டார். அதன் விளைவு அவர் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டார். அந்நிலையில் ரொனால்டோவின் தாய் அவரை கண்டிக்கவில்லை. நீ பள்ளிக்கு செல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, உனக்கு விருப்பமான கால்பந்து விளையாட்டில் கவனம் செலுத்துமாறு அவன் மீதுள்ள நம்பிக்கையில் அவனின் ஆர்வத்துக்கு துணை நின்றார். அன்றிலிருந்து கால்பந்தை முழு நேரமாக்கி தனது அதிரடி விளையாட்டை இரட்டிப்பாக்கினார் ரொனால்டோ. அதன் விளைவாக அவரை போர்ச்சுகலின் ஸ்போர்ட்டிங் கிளப் அணி அவரை போர்ச்சுகலின் தலைநகருக்கு அழைத்து சென்று பயிற்சி வழங்க தொடங்கியது. பிறந்ததிலிருந்து தாய் தந்தையை பிரியாமல் வளர்ந்த ரொனால்டோ அங்கு பயிற்சி முடிந்ததும் தனது அறைக்கு சென்று அழுது கொண்டே இருப்பார். இவர் அழுவதை கண்ட ஸ்போர்ட்டிங் கிளப் நிர்வாகம் அவரின் வீட்டிற்கே அனுப்பியது. உங்களை பிரிந்து என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியவில்லை என்று குடும்பத்தாருடன் புலம்பினார். ரொனால்டோவின் தந்தையின் நண்பர் ஒருவர் அவரை சந்தித்து, தம்பி, உன் குடும்பத்தின் வறுமை நிலை உனக்கு நன்றாகவே தெரியும். இந்நிலை மாற வேண்டுமென்றால் அது உன் கால்களால் மட்டுமே முடியும் என்ற அறிவுரையால் மனம் மாறிய அவர் மீண்டும் ஸ்போர்ட்டிங் கிளப்புக்கு புறப்பட்டார். ஆனால் இந்த முறை தனிமை, சோகம் என்று எதுவுமே அவர் கண்களுக்கு தென்படவில்லை. குடும்பத்தின் வறுமையை போக்க வேண்டும் என்ற லட்சியமும் வெறியும் மட்டுமே இருந்தது. பல நாட்கள் கடந்தது. ஆனால் அவரின் ஆட்டம் ஆரம்பிக்கும் முன்பே முடிந்து போனது. காரணம், இதய நோய். தொடர்ந்து விளையாடும் பட்சத்தில் அவர் மாரடைப்பால் இறக்கக்கூடும் என மருத்துவர்கள் எச்சரித்தனர். ஒன்று, இவர் மருந்துகளை மட்டுமே உண்டு உயிர் வாழலாம். மற்றொன்று, லேசர் அறுவை சிகிச்சை. ஆனால் அதில் மரணிக்கவும் நேரிடும் என்றும், அதில் மீண்டு வந்தால் மட்டுமே கால்பந்து விளையாட வாய்ப்பு உள்ளதென்றும் மருத்துவர்கள் கூறினார்கள். வாழ்வா சாவா என்ற தருணத்தில் பெற்றோர்கள் என் மகன் மருந்தை உண்டு உயிர் வாழ்ந்தால் மட்டுமே போதும் என்கிறார். ஆனால் ரொனால்டோ, என்னால் எதற்காகவும் கால்பந்து விளையாட்டை விட்டுத்தர முடியாது, நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்கிறார். வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை நடந்தேறியது. மறுபிறவி எடுத்து மீண்டெழுந்து வந்தார் ரொனால்டோ. அன்றிலிருந்து அவரது விளையாட்டு வேகம் பிடித்தது. மைதானத்தில் உள்ள அனைவரின் கண்களும் ரொனால்டோவின் பக்கம் திரும்பியது. இது பல வருடம் தொடர்ந்தது. மற்ற நாடுகளிலும் ரொனால்டோவின் புகழ் பரவ தொடங்கியது. 2003 இங்கிலாந்தின் மான்செஸ்டர் அணி இவரை பல கோடிகளை கொடுத்து தங்களது அணிக்காக விளையாடுமாறு அழைப்பு விடுத்தது. அந்த அணியின் அனுபவம் வாய்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு நடுவில் தான் கற்ற வித்தைகளை காண்பித்து மைதானத்தில் கைத்தட்டல்களை பெற ரொனால்டோவுக்கு வெகுநேரம் பிடிக்கவில்லை. அதனால் பல விருதுகளை தன் வசப்படுத்தினார். அன்று உலகக்கோப்பை தகுதிச் சுற்றில் ரஷ்யாவுக்கு எதிராக போர்ச்சுகல் அணி விளையாடிய போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி தகவல், தந்தையின் மரணம். நான் கால்பந்தில் சிறந்தவனாக வேண்டும் என்பது ஒன்றே என் தந்தையின் கனவு. அவரின் கனவை நனவாக்க கால்பந்து விளையாடியே ஆக வேண்டும் என்று அழுது கொண்டே களத்தில் இறங்கினார். அன்று எதிரணியின் பார்வையாளர்களின் கண்களையும் கலங்கடித்தது ரொனால்டோவின் விளையாட்டு. 2006 போர்ச்சுகல் அணி உலகக்கோப்பையை வென்றது. இன்று உலகில் பல இடங்களில் உள்ள ரசிகர்களின் உள்ளத்தில் CR7 என்ற செல்லப்பெயரில் வாழ்ந்து வருகிறார் ரொனால்டோ. ஏதோ விளையாடினோம், வெற்றி பெற்றோம், கைத்தட்டல்கள் வாங்கினோம் என்று தன்னை சுருக்கிக் கொள்ளாமல் பெற்ற கோப்பைகளை ஏலத்தில் விட்டு அதில் கிடைக்கும் தொகையை பல ஏழை குழந்தைகளின் மருத்துவ செலவுக்கு உதவியிருக்கிறார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஒரு நேர்காணலில் ரொனால்டோ கூறியதாவது,
எனக்கு 7 வயது இருக்கும்போது நான் மைக்கேல் ஜாக்சனின் மாளிகையைப் போல் ஒரு வீடு வேண்டும் என்று என் தந்தையிடம் கேட்டேன். அதற்கு அவர், அது நிச்சயம் சாத்தியமில்லாத ஒரு கனவு என்றார். இப்போது நான் அதைவிட பெரிய வீட்டிற்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன். ஆனால் என் தந்தை மீண்டும் என்னுடன் திரும்பி வர வேண்டும் என்பதே எனது விருப்பம். தன் தந்தை குடியால் இறந்ததற்காக குடிப்பழக்கம் இல்லாதவராகவும், தொடர்ச்சியாக இரத்த தானம் செய்ய வேண்டும் என்பதற்காக உடம்பில் ஒரு இடத்தில் கூட பச்சை குத்தி கொள்ளாமலும் வாழ்கிறார் ரொனால்டோ. கடினமாக உழைத்து பாருங்கள். என்று உங்களை நீங்களே உயர்வானவர்களாக உணர்கிறீர்களோ அன்று உங்களால் எதையும் சாதிக்க முடியும். ஐ ஆம் த பெஸ்ட் என்ற மந்திரமே என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது என்ற மனப்பக்குவம் வந்துவிட்டாலே போதும், உங்களை எவராலும் வெல்ல முடியாது என்கிறார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ.